Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நிறைய பேர் रिक्वेस्ट பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படி என்ன விஷயத்தை வந்து रिक्वेस्ट பண்ணி கேட்றீங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட பெல்லியை வந்து எப்படிக்கா இன்ஸ்டன்ட்டா மறைக்கலாம்? பெல்லி தெரியாம எப்படி வந்து நம்ம Dress wear பண்ணலாம்? அப்படிங்கற மாதிரி பாத்தீங்கன்னா வீடியோ போட சொல்லி கேட்றீங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட பெல்லி இன்ஸ்டன்ட்டா மறைக்கிறதுக்கும் நம்ம பெல்லி தெரியாம ஒரு சில Dress எல்லாம் எப்படி wear பண்ணலாம் அப்படிங்கறதுக்குமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு இது பெரிய பிரச்சனை தான். பெல்லி மட்டும்தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அது வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா பெல்லி தாங்க பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனா தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பிளீஸ் கீழ இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பெல்லி ஃபேட் தெரியாம எப்படி வந்து நம்ம Dress wear பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சுடிதார் வியர் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஏ லைன் கட் இருக்கு இல்லையா, அந்த சுடிதார்ஸ் வந்து வியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெல்லி தெரியாது. ஏன் ஏ லைன் கட் சொல்றேன் அப்படின்னா அது நமக்கு வெஸ்ட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏ கட் வந்துடும் இல்லையா. சோ அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேப் வரும். கேப் வந்தது அப்படின்னா நமக்கு பெல்லி வந்து ஹைலைட் பண்ணி காமிக்காது, பெல்லி உள்ளுக்குள்ள போயிடும். அதனாலதான் ஏ லைன் கட் உள்ள குர்த்திஸ் வந்து எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு பெல்லி இருந்தது அப்படின்னா நீங்க பிளாக் கலர் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணலாம். ஏன் பிளாக் கலர் ட்ரெஸ் வியர் பண்ண சொல்லி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பிளாக் வந்து எதையுமே ஹைலைட் பண்ணி காமிக்காது. அது உங்களுக்கு தொப்பை இருந்தாலுமே தொப்பை இல்லாம பிளாட்டா எப்படி இருக்குமோ அது போலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கும். சோ இப்ப எங்கேயாவது போறீங்க அப்படின்னா நீங்க வந்து பிளாக் ட்ரெஸ் வியர் பண்ணலாம். சப்போஸ் நாங்க பிளாக் எங்களுக்கு வந்து செட் ஆகாது, எங்க குடும்பத்துக்கு பிளாக் ஆகாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டிப்ஸ் வந்துட்டே இருக்கு பின்னாடி. சோ வெயிட் பண்ணி பாருங்க. ரெண்டாவது டிப் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேர்ள்ஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா லெகின்ஸ் தான் போடுறீங்க. நீங்க லெகின்ஸ் போடுறதை விட, அதாவது உங்களுக்கு பெல்லி இருந்தது அப்படின்னா லெகின்ஸ் ட்ரை பண்றதை விட நீங்க ஜெகின்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட பெல்லி வந்து கம்ப்ளீட்டா தெரியாது. நீங்க ஜெகின்ஸ் ட்ரை பண்ணும் போதே பாத்தீங்கன்னா சின்னதா லாஸ்டிக் இருக்கக்கூடிய அந்த இது எடுக்கக்கூடாது, கொஞ்சம் எலாஸ்டிக் பாத்தீங்கன்னா மொத்தமா இருக்கும். இவ்வளவு நீளத்துக்கு இருக்கக்கூடிய ஜெகின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது நம்ம ஸ்டொமக்ல போய் அழுத்தும் போது நம்ம பெல்லி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள போகும். சோ அப்ப நமக்கு பெல்லி பாத்தீங்கன்னா ஹைட் ஆயிடும். இந்த கான்செப்ட்ல தான் பாத்தீங்கன்னா ஜெகின்ஸ் வந்து நான் போட சொல்லி சொல்றேன். நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ டைட்டா இருக்கக்கூடிய குர்த்திஸ் வந்து வியர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெல்லி வந்து தனியா வெளியே எடுத்து காட்டும். ஆனா நீங்க அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு பெரிய பெல்லி இருந்தாலும் சரி சின்ன பெல்லி இருந்தாலும் சரி இந்த மாதிரி அம்பர்லா கட் அர்ணாக்களி கட் குர்தாஸ் இருக்கு பாருங்க, அதை வாங்கி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்க பெல்லி வந்து வெளியே தெரியவே தெரியாது. நீங்களும் பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு நல்லா லீனா இருப்பீங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நீங்க ட்ரை பண்ணும்போது கரெக்டா உங்களோட சைஸுக்கே நீங்க வந்து கரெக்டா எடுத்து போட்டீங்க அப்படின்னா ரொம்ப பாக்கிறதுக்கு நீட்டா எலகண்டா இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டாக இருக்குது. நம்மளும் ட்ரெண்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து என்ன தான் ஜீன்ஸு அந்த மாதிரி போனாலும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உங்கள் பெல்லி வந்து தெரியாது. இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் லைன் வரைக்கும் வந்து டைட்டாக இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லூஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட பெல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹைட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா இப்போ குர்த்திஸ் வியர் பண்ணுறோம் இல்லையா, குர்த்தியிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்க மாதிரி குர்த்திஸ்லாம் அவைலபிள் இருக்குது. அந்த மாதிரி குர்த்திஸ்லாம் நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் வியர் பண்ணும் போதும் உங்களுக்கு பெல்லி இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் பெல்லியை வந்து ஹைட் பண்ணி காமிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்டாகவும் இருப்பீங்க, ட்ரெண்டிங்கில் ஒரு ட்ரெஸ் வியர் பண்ண மாதிரி இருக்கும், நமக்கு பெல்லியை வந்து ஹைட் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஜீன்ஸ் லெகின்ஸ் ஜெகின்ஸ் இது மூணு கூடயுமே பார்த்தீங்கன்னா பேர் பண்ணி போடலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா ஜீன்ஸ். ஜீன்ஸ் போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பெல்லி இருக்கு, அந்த பெல்லியை எப்படி நம்ம மறைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜீன்ஸ் வந்து எடுக்கும்போது ஹை வெஸ்ட் ஜீன்ஸாக எடுக்கணும். ஹை வெஸ்ட் ஜீன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஸ்ட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஜீன்ஸ் வரும். ஸோ அந்த ஜீன்ஸ் எடுத்து போடும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பெல்லி இருக்கிறதே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு உங்கள் பெல்லியை பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி கொடுக்கும். எவ்வளோ பெல்லி இருந்தாலும் அந்த பெல்லியை அப்படியே பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணியிருந்தா சொல்லணும். உங்களுக்கு சைட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான ஒரு எலகண்டான லுக் வந்து கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க, நம்ம முன்னாடிலாம் ஜீன்ஸ் போட்டிருந்தோம், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா ஜீன்ஸ் போட்டிருந்தோம், இப்போ நம்மளால் ஜீன்ஸ் போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ இனி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஜீன்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெல்லி கம்ப்ளீட்டாக தெரியாதுங்க. உங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸை பிடிச்ச விதத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். இதுவரை நம்ம பார்த்த டிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பெல்லி இருக்குது, அதை வந்து எப்படி வந்து ஹைட் பண்ணி நம்ம ட்ரெஸ் வியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிப் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ட்ரெஸ் விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஃபிட்டிங்கோட தான் ட்ரெஸ் போடுவேன். அப்படி இருக்கும்போது என்னோட பெல்லியை நான் வந்து எப்படி ஹைட்
டயட் பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் தாங்க, இந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் உங்களோட பெல்லியை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ஹைட் பண்ணிட முடியும். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ சொல்ல போகிறது பாடி ஷேப் வியர் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆமாம், ஷேப் வியர் வியர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பெல்லி பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக காணாமல் போகுங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே ஷேப் வியர் பற்றி தான். ஷேப் வியர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இதுவும் ஒரு வகையான ஷேப் வியர் தாங்க. இந்த இது எதுக்காக போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெல்லியை ஹைட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வியர் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து மேல் வயிறு, கீழ் வயிறு, அடி வயிறு, சென்டர் வயிறு, இப்படி எந்த வயிறு இருந்தாலும் இந்த ஷேப் வியர் போட்டிங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹைட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மூணு ஹூக்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக இருக்கோ டைட்டாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஹூக் மாட்டிக்கலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்குது, கரெக்டான சைஸை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு டைப்பான ஷேப் வியர் தான். இந்த ஷேப் வியர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டம்மியை மறைக்கிறதுக்கு தான் இதுவுமே வந்து பயன்படுத்தணும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். நம்ம பேண்டீஸ் வியர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷேப் வியர் இருக்கும். முன்னாடி பார்த்ததை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஷேப் வியர் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மூணு விஷயத்தையுமே உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வியர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஷேப் வியர்ஸை நம்ம எந்தெந்த ட்ரெஸ்க்கெலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உங்களோட ஃபுல் பாடி எந்தெந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து கவர் பண்ணி போகிறீங்களோ அந்த ட்ரெஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் இருக்கக்கூடிய ஷேப் வியர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மூணாவது டைப் ஆஃப் ஷேப் வியர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெல்லி, அப்புறம் உங்களோட தொடைப்பகுதி, அப்புறம் உங்களோட பட்டு, இதை மூணையுமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஷேப் வியருங்க. உங்களுக்கு இந்த மூணு பகுதியுமே பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த டைப்பில் இருக்கக்கூடிய ஷேப் வியர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், இந்த மாதிரி ஷேப் வியர் வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மளால் நல்லா வந்து ப்ரீத் பண்ண முடியுமா, நமக்கு அன்ஈஸியாக இருக்குமா, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குவஸ்டின்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் கரெக்ட் சைஸில் வந்து ஷேப் வியர் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ளெக்ஸ் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா மூச்சு விட முடியும், எந்த ஒரு அன்ஈஸியாகவும் இருக்காது, அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஷேப் வியர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா மூணையுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட சைடு ஃபேக்டையுமே பார்த்திங்கன்னா நல்லா கவர் பண்ணி கொடுக்கும், நல்ல ஸ்லிம்மான ஒரு லுக் கொடுக்கும். இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வெஸ்ட்டெல்லாம் எப்படி வியர் பண்ணுறதுக்கு ஒரு ரோப் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இதை நீங்கள் ஷோல்டரில் வியர் பண்ணிக்கலாம். அதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் இது வாங்கும்போது ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது பிராண்டடாக வாங்கிக்கோங்க. மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கம்மி ரேட்லேயே வந்து அவைலபிள் இருக்குது. ரேட் கம்மியாக வாங்கணும்னு நினச்சி வாங்காதீங்க. இதை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 500 மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நல்ல ஒர்த்தபுளான ஷேப் வியர் வந்து நீங்கள் வாங்க முடியும். ஸோ அதை கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் வாங்குங்க. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணி போடும்போது நம்மளோட பெல்லியை மறைக்கிறதுக்கான ஷேப் வியர் மட்டும்தான் பார்த்துருப்போம். இனி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாரி வியர் பண்ணும்போது நமக்கு வந்து ஷேப் வியர் பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி நம்ம ஷேப் வியர் வியர் பண்ணுறது, அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது தாங்க நீங்கள் சாரி வியர் பண்ணும்போது போடக்கூடிய ஷேப் வியர். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்கர்ட் டைப்பில் வந்து இருக்கும். இதில் ரெண்டு மாடல் இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இலாஸ்டிக் மாடல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோப் மாடல், அதாவது ரோப் கட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த இன்ஸ்கர்ட் வியர் பண்ணும்போது நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா, கால் அகட்டி வச்சு அகழுமா அப்படிலாம் டவுட் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ரியாக்ட் பண்ணும். அதே மாதிரி தடுக்கி விடுமா அப்படின்றலாம் கேட்கலாம், தடுக்கிலாம் விடாது. நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் இருக்கிறனால நமக்கு வந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீயாக இருக்கும், தடுக்கி விடாமல் நடக்கலாம். சினி ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வியர் தாங்க வியர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வந்து இந்த தொடப்பகுதிகிட்டலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்லிம்மான லுக் கிடைக்கும். பார்க்குறதுக்கு நீங்கள் குண்டாக இருந்தாலும் இந்த மாதிரி வியர் பண்ணிவிட்டு சாரீ கட்டும் போது நல்லா லீனாக தெரிவிங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.